பல ஆண்டுகளா இந்த ஏலியன்ஸ் பத்தி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு இடமா தான் இந்த ஒரு நாசா இருந்துகிட்டு வருது. அப்படி இருக்க இப்ப ஏலியன்ஸ் கிட்ட இருந்து எங்களுக்கு சிக்னல் வந்திருக்குன்னு சைனா சொல்ல மத்த உலக நாடுகள் இப்போ சைனாவை ஆச்சரியத்தோட பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த ஏலியன்ஸ் பூமியில பார்த்ததா நிறைய மக்கள் அங்கங்க சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இந்த பேய்களை போலவே ஏலியன்ஸும் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மர்மமும் விவாதமும் இப்ப வர தொடர்ந்து இருந்துகிட்ட தான் இருக்கு. இந்த காரணங்களாலதான் மக்கள் மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய சயின்டிஸ்ட் வர எல்லாருமே இந்த ஏலியன்ஸ் மேல ஆர்வம் காட்டிக்கிட்டு வராங்க. இப்படி இருக்க இப்போ சைனாவில உள்ள டெலஸ்கோப்ல ரெக்கார்ட் ஆயிருக்கிற இந்த ஒரு மர்மமான சிக்னல் ஏலியன்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சைனாவில இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாரும் சொல்ல, அதுவும் இந்த ஏலியன்ஸ் பத்தின விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்காகவே சைனாவால உருவாக்கப்பட்ட இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய டெலஸ்கோப்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஸ்கை ஐ டெலஸ்கோப்ல ரெக்கார்ட் ஆயிருக்கிற இந்த ஒரு சிக்னல்னால ஏற்கனவே இந்த பூமிக்கு வெளியில இருந்து வந்ததா சொல்லப்படுற மூணு மர்மமான சிக்னலை சைனா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற பட்சத்துல இந்த மூணு சிக்னலை விட ஸ்ட்ராங்கான சிக்னல் தான் இப்ப வந்திருக்கிறதாகவும் அது ஏலியன்ஸ் கிட்ட இருந்து தான் வந்திருக்கணும் அப்படிங்கறதையும் இப்ப சைனீஸ் சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க.